விவாதங்களை முன்வைக்காமல் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் சபாநாயகரே இன்று நான் அரசாங்கத்தின் பக்கம் இருந்து உரையாற்றவில்லை நாட்டின் பக்கம் இருந்தே உரையாற்றுகிறேன் இவ்வாறான சம்பவத்தை நாம் எதிர்கொள்ளும் போது மிகவும் வேதனையாக உள்ளது நாங்கள் நாட்டிற்காக சேவையாற்றியவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள் அரசாங்கத்தை காப்பாற்றுவதோ நபர்களை காப்பாற்றுவதோ இங்கு முக்கியமில்லை நம் நாட்டை எவ்வாறு கட்டி எழுப்புவது மற்றும் நாட்டை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பில் யதார்த்தத்துடன் கதைக்க வேண்டிய தருணம் இது இந்த சம்பவங்களை அற்பமாக நினைக்க முடியாது மிகவும் பயங்கரமான விடயம் எல் இவ்வாறான நிலைக்கு வருவதற்கு நீண்ட காலம் சென்றது இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு பத்து முதல் பன்னிரண்டு வருடங்கள் சென்றன ஆனால் தற்போது இவ்வாறான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரு தரப்பினரின் நோக்கம் வேறு நாட்டை இரண்டாக பிரிப்பதற்கு அவர்கள் நிலங்களை பிடித்து வைத்திருந்து அவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் இவர்களின் நோக்கம் வேறு இவர்கள் தாக்குதல்களை நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் அவர்களுடைய மதத்தின் பிம்பத்தை தவறான வழியில் காண்பிப்பதற்கு முற்படுகின்றார்கள் இது தொடர்பில் நாம் கவலை அடைகிறோம் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நமக்கு கோபமில்லை ஆனால் பயங்கரவாதிகளின் நோக்கம் வேறு இது சர்வதேச பயங்கரவாதம் இந்த அரசாங்கத்தை மாத்திரம் இது பாதிக்காது இதற்கு தீர்வு எட்டப்படாவிடின் உங்களின் அரசாங்கம் வந்தாலும் இந்த நிலைமை எதிர்கொள்ள நேரிடும் அனைவரும் ஒன்றிணைந்து சபையில் உள்ள அனைவரின் ஆசீர்வாதங்களுடனும் இதற்கு நாம் தீர்வு காண வேண்டும் சிலர் இதனை ஏற்க மறுக்கலாம் சில அரசியல்வாதிகள் மறுக்கக்கூடும் கடந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதன் பின்னர் நாடு சரியான பாதையில் செல்லவில்லை என நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு பிரதானிகளுக்கு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் பயங்கரவாதம் தலை தூக்கும் போது மாத்திரம் தோன்றக்கூடாது அந்த பொறுப்பு யுத்தம் இல்லாத போதும் இருக்க வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத போதும் இரு வேண்டும் அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யவில்லை ஆட்சிக்கு வர வேண்டும் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நடைமுறையை பார்க்கும்போது அவதானமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை அதனை நாம் பாரதூரமாக நினைக்கவில்லை சில இடங்களில் கூறப்பட்டது ஆனால் அதனை பொருட்படுத்தவில்லை பொருளாதாரம் துறவில் கனவு காணும் நாடு என்றால் பாதுகாப்புத் துறவில் கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு பலமிக்கதாக இருக்க வேண்டும் அதற்காக செலவு செய்ய தயாராக இருக்க வேண்டும் உதாரணமாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூர் என்பது கொழும்பு நகரை போன்றது அங்கு பாதுகாப்பு தரப்பினருக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளில் அந்த நாட்டிலேயே வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவை விட அதிகமாகும் என்னை பொறுத்தவரை எமது நாட்டில் பாதுகாப்பை பொறுத்த மட்டில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் வாக்கு கிடைக்காது என்று நினைத்தால் அது குறித்து கவனம் செலுத்துவதில்லை அதனாலே இவ்வாறு நிலையில் ஏற்பட்டுள்ளது நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதே அறுத்தப்படும் நாம் அனைவரும் எந்த கட்சியில் இருந்தாலும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும்